அதிக பாலுக்கு ஆசைப்பட்டு வெண்மை புரட்சி என்கின்ற பெயரில் கடந்த காலங்களில் இந்தியாவில் பால் உற்பத்தி திட்டம் அறிமுகமானது இதற்காக வெளிநாட்டு மாடுகள் அதிகளவில் இறக்குமதி செய்யப்பட்டன அவற்றின் மூலம் கலப்பின மாடுகளும் உருவாக்கப்பட்டன இதனால் உலகிலேயே உன்னத இனங்களாக போற்றப்படும் இந்திய மாட்டினங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆபத்து உருவானது காங்கேயம் உம்பலாஞ்சேரி சாகிவால் தார்பார்கர் ஓங்கோல் உள்ளிட்ட நம் பாரம்பரிய கால்நடை இனங்கள் அபாய கட்டத்துக்கு தள்ளப்பட்டன கலப்பின மாடுகளின் பாலானது நீரிழிவு மற்றும் மூட்டு வழி உள்பட பல்வேறு நோய்களுக்கும் காரணமாக இருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகள் ஓங்கி ஒழிப்பது தனி கதை இத்தகைய சூழலில் இயற்கை வேளாண் கோ நம்மாழ்வார் ஜீரோ பட்ஜெட் வித்தகர் சுபாஷ் பாலேக்கர் போன்றோரின் பரப்புரைகளால் பாரம்பரிய மாடுகளின் எண்ணிக்கை இந்திய அளவில் சமீப ஆண்டுகளாகத்தான் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் பாரம்பரிய கால்நடைகளை ஒரே அடியாக ஒழித்து கட்டிவிட்டு முழுமையாக வெளிநாட்டு மாடுகள் மற்றும் கலப்பின மாடுகள் மட்டுமே இனி இந்தியாவில் இருக்கும் என்கின்ற சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றன மத்திய மற்றும் மாநில அரசுகள் இதற்காகவே கடந்த ஜூலை மாதம் நடந்து முடிந்த சட்டசபை கூட்டத் தொடரில் இல்லாமல் தமிழ்நாடு கால்நடை இனப்பெருக்கச் சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்பதை நிறைவேற்றியிருக்கிறது தமிழக அரசு பாரம்பரிய பசுக்களின் இனச்சேர்க்கைக்காக கோவில் காலைகள் கிராமப்புறங்களில் காலங்காலமாக வளர்க்கப்படுகின்றன இதற்கும் வேட்டு வைக்கும் வகையில் உருவாகியுள்ளது இந்த சட்டினி வலிமையுடனும் உடல் தகுதியுடனும் இருந்தால் இருந்தால்தான் இனச்சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்படும் அரசின் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே காலைகளை வளர்க்க முடியும் என்கின்ற சூழலை இந்த சட்டம் உருவாக்கியுள்ளது மேம்போக்காக பார்த்தால் நல்லதுதானே என்று நினைக்க தோன்றும் உற்று சட்டத்தில் இருக்கும் ஆபத்துகள் மாடுகளுக்கு தேவையான கலப்பின மற்றும் பாரம்பரிய சினை ஊசிகளை அரசாங்கமே மலிவு விலையில் வழங்கி வருகிறது இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சினை ஊசி தயாரிப்பானது முழுமையாக தனியார் நிறுவனங்களின் வசம் சென்றுவிடும் ஒரு சினை ஊசி இரண்டாயிரம் ரூபாய் வரையிலும் கூட விற்பனையாகும் ஒரு கட்டத்தில் பாரம்பரிய கால்நடை இனங்களுக்கான சினை ஊசியின் விலையை இஷ்டம் போல உயர்த்துவார்கள் பசு இனங்கள் மட்டுமே பிறக்கும் வகையிலும் சினை ஊசி தயாரிப்பை செய்வார்கள் காளைகள் இல்லாமல் போனால் ஊசிகளை மட்டுமேதான் நம்பியிருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்தையும் உருவாக்குவார்கள் இதன் மூலம் பாரம்பரிய இன மாடுகளை ஒட்டுமொத்தமாக ஒழித்து விடுவார்கள் வீரிய ஓட்டு ரகம் பீடி ரகம் என்று விதைகளை உருவாக்கி பாரம்பரிய பயிர் விதைகளை ஒழித்தது போல இதுவும் நடந்தேறும் என்று கால்நடை ஆர்வலர்கள் கருதுகின்றனர் விவசாயிகளே நாம் விழித்துக் கொண்டால் நிச்சயமாக இந்த சட்டத்தை அடித்து நொறுக்க முடியும் என்பதுதான் கடந்த கால வரலாறு ஏனென்றால் இதே போன்று திமுக ஆட்சி காலத்தில் வேளாண் மன்ற சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது என்ற பெயரில் இயற்கை விவசாயத்தை அழிக்கும் வகையிலான கருப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது விவசாயிகள் இயற்கை ஆர்வலர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போர்க்குரல் கொடுத்ததால் அந்த சட்டம் அப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார் அப்பொழுதைய முதல்வராக இருந்த கருணாநிதி நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்ததன் காரணமாக அடுத்து அதிமுக ஆட்சி அமைந்ததும் அந்த சட்டத்தில் இருக்கும் ஆபத்துக்களை உணர்ந்து திரும்ப பெற்றார் முதல்வராக இருந்த ஜெயலலிதா பருவமழை கைவிட்டாலும் விவசாயிகளை கைவிடாமல் காப்பாற்றி வருவதுதான் கால்நடைகள் அத்தகைய கால்நடைகளை ஒழித்து கட்டும் வகையிலான சட்டத்தை ஜெயலலிதாவின் பெயரால் இயங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லிக்கொள்ளும் இந்த அதிமுக அரசு கொண்டு வந்திருப்பது கொடுமை மேடைதோறும் நான் விவசாயி என்று பெருமைப்பட்டுக் கொள்ளும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு துணை நிற்பது கொடுமையிலும் கொடுமை உடனே திமுகவுக்கு ஓட்டு போட்டால் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்னு நினைச்சா முட்டாள்தனமான காரியம் ஏன்னா அது இதைவிட கொடுமையான கட்சி இது போல பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒன்னு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் அப்படி இல்லைன்னா இது போல பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து போராட்டங்களை பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்மையும் நம்ம நாட்டையும் நம்ம நாட்டு விவசாயிகளையும் காப்பாற்ற முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம்